பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக இன்று அந்த கூட்டமைப்பில் பங்கேற்றிருக்கின்ற 40 மேற்பட்ட அமைப்புகளின் தலைவர்கள் பங்கெடுத்து கொண்டு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக பாபர் மசூதி வழக்கின் தீர்ப்பு நீதி அல்ல, தீர்ப்பை மறு ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிறது. மேலும் பள்ளி கல்லூரிகளில் மதவெறி அமைப்புகள் இன்றைக்கு மதத்தின் பெயரால் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறோம். மேலும் திருவள்ளுவருக்கு காவி அடையாளம் செலுத்துவது, திருவள்ளுவரை காவி மயமாக்குவதை இந்த கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கிறது. திருவள்ளுவர் சிலையை அவமதித்து காவி உடையணிந்து அதுபோன்ற அநாகரிக செயல்பாடு ஈடுபடுவதையும் இந்த கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. அதுபோன்று அரசியல் சாசன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு நேர் எதிர்மாறாக இரவோடு இரவாக ஆர்டிக்கல் 317 ரத்து செய்து ஒரு சர்வதிகார ஆட்சியை இன்றைக்கு ஒற்றை கையெழுப்பத்தின் ஊடாக ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்த ஜனநாயக உரிமையை பறித்ததை இந்த கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. இந்த 4 தலைப்புகளின் கீழ் விரிவாக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இதனுடைய 4 தலைப்பினுடைய சுருக்கங்களை உங்களுக்கு பத்திரிகை செய்தி மடலாக உங்கள் கைகளுக்கு தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் இந்த ஆட்சி என்பது ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி செல்கின்ற ஒரு ஆட்சியாகவும், பாசிசத்தை மட்டுமே இன்றைக்கு ஆட்சி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாகவும் இருக்கிறது. இந்த நடவடிக்கைகளை கண்டிக்கின்ற வகையிலும் இந்த ஜனநாயக குரல்வளையை நெரிக்கின்ற சூழலில் இந்திய தேசத்தின் பெரும்பகுதி மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாத ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்ற வகையிலும், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இது சட்டத்தின் தீர்ப்பல்ல, இது ஒரு சனாதன தர்மத்தின் தீர்ப்பு என்கிற அடிப்படையில் இந்த கூட்டமைப்பின் சார்பாக எதிர்வரும் 21 சென்னையில் இந்த பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்துவது என்று இந்த கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கிறது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த பாபர் மசூதி வழக்கில் ஒரு சாராரின் உண்மையை தெரிந்தும் வேண்டுமென்றே புறக்கணித்து அநீதியாக சட்டத்திற்கு புறம்பாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பை கண்டிக்கின்ற ஜனநாயக சக்திகள், அரசியல் கட்சிகள், அமைப்புகள், மாணவர் அமைப்பு, இளையோர் அமைப்பு, விவசாயிகள் அமைப்பு, தொழிலாளர்கள் அமைப்பு, மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த ஜனநாயக தீர்ப்பை எதிர்த்து கருத்துக்களை வெளியிடுகின்ற தனிநபர் முகநூல் பக்கங்களில், வாட்ஸ்அப் குழுக்களில் இயங்குகின்ற எந்த ஜனநாயக சக்திகளாக இருந்தாலும் இதில் கலந்து கொண்டு தமிழகம் இந்த பாசிசத்திற்கு எதிராகவும் இந்த ஆணவ அரச பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து போராடும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வைக்கிறோம். குறிப்பாக இந்த போராட்டத்தில் பெரியாரிய சக்திகள், தமிழ்தேச சக்திகள், ஏனைய இந்துவின் பெயரால் இருக்கின்ற பல்வேறு ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பினூடாக இஸ்லாமிய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு தானே, நாம் ஏன் இதில் பங்காற்ற வேண்டும், ஏன் உடனடி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று இல்லாமல், இது நாளை நாம் அனைவருக்கும், ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் இந்த பேராபத்து ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தில் பெருந்திரளாக ஜனநாயக சக்திகள் அணிதிரள வேண்டும். அதுபோன்று திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்கின்ற, திருவள்ளுவரை மதிக்கின்ற அந்த நண்பர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியப் பெருமக்கள், திருவள்ளுவரினுடைய வழியில் நின்று இருக்கின்ற செயலாற்றக்கூடிய நண்பர்கள் அனைவருமே பங்கெடுத்து கொண்டு இந்த போராட்டத்தை இந்திய ஆட்சியாளர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் அமைய வேண்டும். அதற்கு பேரும் ஆதரவை தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெகுமக்களிடம் எடுத்து சென்று இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். அதான் நாங்கள் சொல்கிறோம், பாபர் மசூதி தீர்ப்புக்கு எதிராக இந்த போராட்டம். ஏற்கனவே சொன்ன அதை தவிர்த்து 3 காரணங்கள்: காஷ்மீர், பள்ளி கல்லூரியிலே மதம் சார்ந்த கல்வியை கொண்டு வருவது,
திருவள்ளுவருக்கு காவி அடையாளத்தை புகுத்தி திருவள்ளுவரை தனதாக்கிக் கொள்வது என்கிற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எங்களுடைய வலுவான எதிர்ப்பை காட்டுவதற்கு இந்த போராட்டம். அது சென்னையில் நாங்கள் அறிவிக்கிறோம். காவல்துறையோடு பேசி சென்னை மாநகர ஆணையரை தொடர்பு கொண்டு காவல்துறை அனுமதிக்கிற இடத்தில் அந்த போராட்டம் நடக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஜனநாயக ரீதியாக அறவழி அமைதி வழி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தியிருக்கிறோம். எந்த பொதுமக்களுக்கும் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல், போக்குவரத்துக்கு இடைஞ்சலும் இல்லாமல், பொதுமக்கள் முகம் சுளிப்பதற்கு இடமளிக்காமல் நாங்கள் வெற்றிகரமாக எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதுபோன்று எங்களுடைய ஜனநாயக கடமைகளை பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் வெளிக்காட்டுவதற்கான நல்வாய்ப்பை சென்னை மாநகரத்தின் ஆணையர் அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த அனுமதி கோருகிறோம். இல்லை, அதுதான் இல்லை, ஏற்கனவே வந்து இதை குறித்து நாங்கள் தலைவர்கள் அறிக்கை தந்தபோது இதற்கான அமைச்சராக பொறுப்பேற்ற மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அதை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். செங்கோட்டிலும் உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் கேள்வி எழுப்பும்போது கண்டிப்பாக அதற்கு மதம் சார்ந்த அரசு பாடத்திட்டங்களில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று மறுத்திருக்கிறார். அதை அரசு வலியுறுத்தி ஏற்கனவே இருந்த நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். மதம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோன்று ஏனைய கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ வந்துவிடக்கூடாது. இப்போ விடுதிகளிலே உள்ளே நுழைந்து அங்கு RSS இந்து அமைப்பினோடாக அமைப்புகள் தொடங்கப்பட்டு பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதற்கு எந்த விதத்திலும் தமிழக அரசு இடமளிக்கக்கூடாது. அப்படி எங்கேயாவது தொடங்கப்பட்டால் அது மொழியிலே கிளியறியப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம். பெரும் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான கருத்துக்களை அவர்கள் வெளியிடுவதற்கு உரிமைகள் இருக்கிறது. இங்கிருக்கிற ஓட்டு அரசியல் கட்சிகளும் இதில் பங்கெடுத்திருக்கிறோம். ஓட்டு அரசியலை விரும்பாத திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆக எங்களை பொறுத்தவரையில் இது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. இங்கு மதச்சார்பின்மைக்குத்தான் முக்கியத்துவம் உண்டு. அந்த மதச்சார்பின்மையை அடித்து நொறுக்கி நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பிலே சொல்லுகின்றார்கள், இங்கு ராமர் கோவில் இருந்ததற்கான எந்த அத்தாட்சிகளும் இல்லை என்கிறார்கள். 450 ஆண்டுகளாக இங்கு பாபர் மசூதி இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக நிலத்தின் உரிமையாளர் இவர்தான், இவர்கள் தான் இங்கு இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கைகளுக்கு உணர்வளித்து நாங்கள் 2.77 சென்ட் இடத்தையும் நாங்கள் ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கு மட்டும் தருகிறோம் என்று சொல்வது எப்படி ஒரு ஜனநாயகம் ஆகும்? ஆக மற்ற கட்சிகள் சொல்லிவிட்டது என்பதற்காக இங்கிருக்கிற ஜனநாயக கட்சிகள் இதை எதிர்க்கக்கூடாது, இதற்கு ஒரு ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது என்பது எந்த கருத்தும் அல்ல. எங்களை பொறுத்தவரையில் இது இந்த தீர்ப்பல்ல, இது ஒரு மாபெரும் சனாதனத்தைக்கு மதிப்பளித்து 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தோடு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ சுப்பிரமணிய சாமியும் ஆசீர்வாதமும் சொல்கிறாங்க, அவர் பொதுச் செயலாளர், அவர் தலைவர், நாங்கள் 3500 கோயில்களை இடங்கண்டு வைத்திருக்கிறோம். ஆக இது அடுத்தது 1x1 இது தொடங்கும் அப்படின்னாங்க. அப்படி 1x1 தொடங்குகிற ஒரு முயற்சியை கண்டிப்பாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா துணையோடு இன்றைக்கு RSS இந்து மத அமைப்புகள் மேற்கொள்ளுமோ என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலமாக காத்து வந்த ஜனநாயக மாண்புகள், சமூக நீதி மாண்புகள், சமத்துவ மாண்புகள், சகோதரத்துவ மாண்புகள், இது அனைத்தும் சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு இரத்த ஆறு ஓடுவதற்கான ஒரு முயற்சியில் இந்த கும்பல் ஈடுபடுகிறார்கள். இது இந்திய ஜனநாயகத்திற்கு, இந்திய நாட்டிற்கு உகந்த நடவடிக்கை அல்ல. அதனால் இந்திய மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழகம்தான் அது இடஒதுக்கீட்டு உரிமையாக இருந்தாலும், அரசியல் சாசன சட்டத்தை தந்தை பெரியாரின் முயற்சியால் முதல் முறை திருத்துகின்ற நகமாக இருந்தாலும், ஜல்லிக்கட்டுக்கான உரிமைகளை மீட்பு போராட்டமாக இருந்தாலும், தமிழ் சமூகம் தான் இந்தியாவிற்கே சமூக நீதிக்கு வழிகாட்டியான ஒரு மண், சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கு வழிகாட்டியான மண். அந்த அடிப்படையில் இங்கு நாங்கள் தலைவர்கள் ஒன்று கூடி இந்த கருத்தை எங்கள் தமிழக மக்களிடத்தில், இந்திய மக்களிடத்தில் முன்வைக்கிறோம். அதான் இது இதுதான் சர்வதிகாரம். இப்போ காஷ்மீரில் என்ன நடந்துட்டுருக்கு, அங்கே ஜனநாயக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்படுகின்றார்கள். ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை. ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அது உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்ல தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
முப்படை தளபதியில் கலைச்சிட்டு ஒரே தளபதின்றாங்க. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வளைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர், அவர்களை நியமித்த கவர்னர் இன்றைக்கு வந்து இந்த நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைதுன்னு சொல்கிறாங்க. அவர் மிரட்டப்படுகிறார். உங்களை போன்ற கல்புருக்கி போன்ற பத்திரிகையாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூகவாதிகள் கொல்லப்படுகிறார்கள், துப்பாக்கி முனையில் மிரட்டப்படுகிறார்கள். ஆக இது ஒரு பாசிச, ஒரு சர்வதிகார, ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி இது சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இது காட்டப்படுகிறது. வழக்கு பதிவு மூலமாக காட்டப்படுகிறது. நாளை எங்கள் மீது வழக்குகள் பாயலாம், நாங்கள் அதை பற்றி கவலைகள் கொள்ளவில்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நாங்கள் வழக்குகளை சந்தித்தவங்க தான், சிறைக்கு போயிட்டு வந்தது தான். ஜனநாயகத்தை காப்பதற்கும் ஜனநாயக மாண்புகளை காப்பதற்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு வெகுமக்களை அணிதிரட்டி போராட முன் வருகிறோம். இதற்காக வம்பு தும்புகள் வழக்குகள் வந்தால் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக பாசிசத்தை கண்டித்து மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து இந்த போராட்ட நடவடிக்கை அமைய. இப்போதைக்கு இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ்நாட்டு அரசியல் குறித்து தமிழ்நாட்டு அரசுக்கு எங்களுக்கு அரசியல் விமர்சனமாக ஆயிடும். தமிழ்நாடு அரசு தான் இதை குறித்து இப்போ நாங்கள் எல்லா கட்சிகளும் உங்களுக்கு தான் தெரியும். கட்சிகள் வந்து பெரிய பெரிய நீங்களே சொன்னீங்க கேள்வியில் பல கட்சிகள் இதை ஆதரிச்சிருக்காங்களா அப்படின்னு. அதனால் வந்து கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சி வந்து இது வந்து தமிழர் பண்பாடு இல்லை, பாரத பண்பாடுன்னு சொல்லக்கூடிய தமிழக அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்களை நாங்கள் எதை சொல்கிறது? மோடி தான் இந்த உலகத்துக்கே வல்லவர் நல்லவர்னு சொல்கிற ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களை அமைச்சராக பெற்றிருக்கிற நாங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்? அதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இந்த செய்தி மட்டும் முதன்மை கொடுங்க, வேற செய்தி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.